வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆட்டு சந்தையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டு சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும். ஆனால் அந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் டேத்துலேயே குட்டிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். சந்தை நல்ல பெரிய சந்தை. முத முதல்ல நம்ம தான் அந்த வீடியோ நைட்டு எடுத்து போடுறோம். சரி, யார் போட்டிருக்காங்கன்னு தெரில. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அவ்வளோ பார்த்ததில்லை. சந்தை வந்து நைட்டு ஃபுல்லாக இருந்து இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஃபுல்லாமல் மயிலம்பாடி, இது ஃபுல்லாக மயிலம்பாடி குட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒட்டு கறி மதிப்புக்கு 7 கிலோ இருக்கும். சோடு 9000 சொல்கிறாப்ல. குறைச்சி வாங்கலாம், வளர்ப்புக்குனாலும் வாங்கலாம், அறுப்புக்குனாலும் வாங்கலாம். இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி. மொத்தம் 30-35 குட்டிகிட்ட இருக்குது. எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான். நல்லா வளர்ப்பு, நல்ல வளர்ப்பு. அறுப்புக்கு வளர்ப்புக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா புருவை கிடக்கு, பாதி புருவை பாதி கிடாய். ஆனால் எதுவுமே பல் போடலை, எல்லாமே நல்ல இலசு தான். சோடி 15 ரூபா சொன்னாப்புல. ஆனால் குட்டி தீர்ந்த விலை வந்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கேட்டால் குட்டி சென்னைக்கு தான் எடுத்திருக்காங்க. நாங்கள் 10 ரூபா வரைக்கும் கேட்டோம், ஜோடி 10000 ரூபா வரைக்கும் கேட்டோம். குட்டிக்கார் பசி ரெடி கேஸ்னால் உடனே என்ன வேணாலும் தந்துருந்தேன் அப்படிங்க மாதிரி சொன்னாப்புல. கடைசி வெறும் 10-200 தீர்ந்துருக்கு. குட்டி சென்னைக்கு தான் போயிருக்கு. ஒட்டுக்கு 10 கிலோ, 10 கிலோ விட 9 கிலோ வைங்க. குட்டியான தரமான குட்டிங்க, கண்டிப்பாக 10 கிலோக்கு என் மதிப்பு 10 கிலோ விடாதுங்க. ஆனால் நீங்கள் குறைச்சி விட போட்டாலும் 9 கிலோ. குட்டி நல்ல தரமான குட்டி தான், வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. விட்டாச்சு, நாங்கள் விட்டதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டோம். சரி, யார் யாருக்கு எது கிடைக்குமோ அதான் கிடைக்கும், இவ்வளோ ஆசை. இது எல்லாமே மயிலம்பாடி, நல்லா ஒரிஜினல் குட்டிகள் தான். இதில் புருவையும் கிடக்கு, கிடாயும் கிடக்கு. பாதி பாதி புருவை, பாதி பாதி கிடாயும் கிடக்கு. நீங்கள் வளர்ப்புனாலும் வாங்கிக்கலாம், அறுப்பு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குட்டிகள் தான். அவரும் ஜோடி 9000 ரூபா சொல்கிறாப்புல. நாங்கள் 7 ரூபாய்க்கு கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. கடைசி குட்டி 7800-8 ரூபாய்க்கு நெருக்கி வித்துருச்சு. நல்லா இடம் இருக்கும் குட்டிகள் ஃபுல்லாமே. இந்த எட்டயபுரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் அவன் நினைச்சதோட 1 கிலோ கூட தரத்தில் கீழே வராது. குட்டி நல்லா அடப்பாக, நல்லா வளர்ப்பாக இருக்கும். குட்டிகள் நல்ல தரமான குட்டிகள் தான். இது எல்லாமே பொட்டு குட்டிகள் தான், எல்லாமே நல்ல கொம்பு வச்ச குட்டிகள் தான். குட்டி வித்துருச்சு, சோடி 15000 சொல்லி வித்துருக்கு. ஃபுல்லாமே பொட்டு குட்டிகள். மொத்தம் இதில் 50 குட்டியோ 60 குட்டியோ கிடக்கு. நல்ல தரமான குட்டிகள் தான். ஆனால் குட்டி வந்து மிக்சிங்காக கிடக்கு, பொடிசும் பெருசுமாக கிடக்கு. இதை கரெக்டாக கணிச்சு வாங்கணும். கண்டிப்பாக நல்ல பெரிய வியாபாரி மட்டன் சால் வச்சுருக்கவங்களாம் தெளிவாக கணிச்சிருவாங்க. நிறைய பேரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சாதாரண ஒரு வீடியோ அனுப்பேன், அந்த வீடியோ அனுப்பினா அந்த வீடியோ பார்த்துட்டே கிளியராக சொல்லிடுவாங்க. நம்ம ரொம்ப வேண்டிய பாய் திருவள்ளூரில் மட்டன் சால் வச்சுருக்காப்புல, அவருக்கெலாம் குட்டியை வீடியோ தான் அனுப்புவேன். கரெக்டாக அந்த குட்டியத்துக்கு இந்த இடம் வரும் பாய், இந்த குட்டியில் இந்த பிரச்சனை இருக்குது தெளிவாக சொல்லுவாப்புல. அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது. இதெல்லாமே நல்லா ஒரிஜினல் பொட்டு குட்டி, நல்லா தரமாக இருக்கும். வளர்ப்புக்கு அறுப்பு இருக்கணும்னு சொன்னால் நான் ஃபுல்லாமே குட்டிகள் எல்லாமே அறுப்புக்கு தான் போகுது, வளர்ப்புக்கெலாம் போகலை. இது எல்லாமே பொட்டு குட்டிகள். மயிலம்பாடி கிராஸு கிடக்கு. இந்த குட்டியில் நாங்கள் விலை வச்சோம், மொத்தம் 30 குட்டிகள் என்னமோ கிடக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டு கறி மதிப்புக்கு 16 கிலோ இருக்கும். நாங்கள் 18000 ரூபாய் கேட்டு கடைசி 19000 கட்டு ஃபைனலாக 20 ரூபாய்க்கு கேட்டோம், குட்டியை கொடுக்கல. சரியாக குட்டிக்கு மேலே 100 ரூபா தான் அப்படின்னு சொல்லி விலை வச்சுட்டு ஒதுங்கிட்டோம். அதுக்கும் விட்டு கொடுக்கல. கடைசி நாங்கள் நவுன்றோம் சென்னை மட்டன் ஸ்டால் அவங்க தான் அந்த குட்டியில் வாங்கினாங்க. சோடி 20-500, ஒட்டுக்கு 16 கிலோ இருக்கும் தாராளமாக. குட்டி நல்ல அடப்பு, குட்டி மலையில் நினைஞ்சிட்டு வந்திருக்கு. குட்டி சரியான தெளிவு. குட்டியில் வந்து சென்னைக்காரங்க வாங்கிட்டாங்க. இது ஃபுல்லாமே பெயிண்ட் அடித்து இப்போ குட்டியில் வந்து வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாமே நாடு தான், ஒரு 1-2 தான் மயிலம்பாடி கிடக்கும். மற்றபடி ஒட்டுக்கு நாடு தான். இது ஃபஸ்ட்டு நாங்கள் விலை வைக்கும்போது, நாங்கள் நிற்கும் போது விலை வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் ஒதுங்கும் டக்குன்னு மேலே 500 ரூபா ஜோடிக்கு மேலே வச்சு எடுத்தாங்க. அவன் இது பக்ரீத்துக்கு விலை எடுக்கிறோம், வளர்ப்புக்கு எடுக்கிறோம் அப்படின்னா 1100 பார்க்க மாட்டோம். கறி கடைக்கு தான் அங்கனக்குள்ளே எடுத்தா தான் எனக்கு குட்டிக்கு 500 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ கறி கடையை பொறுத்த வரைக்கும் அந்தளவு தான் வியாபாரமும் போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக கணிக்கிட்ட ஆட்டி வசமாக இருக்கும். இது எல்லாமே இப்போ மயிலம்பாடி தான். ஜோடி 8000 ரூபா சொல்கிறாப்புல. க
கறி மதிப்புக்கு 6.5 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் காமிச்சது நாட்டுக்குட்டி. இதுதான் சந்தை நைட்டு ஃபுல்லாமே. இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும், ஃபுல்லாக லைட்டிங் தான். 9 மணிக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஆள்கள் வர குட்டி போக வியாபாரம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்ல சந்தை, தரமான சந்தை, பெரிய சந்தைங்க. முதல்ல வியாபாரங்களும் அதிகமாக வரக்கூடிய சந்தை. இவ்வளோ கன்னியாடு குட்டியும் 8000 ரூபா சொல்கிறாப்புல. அதனைக்கு கன்னியாடு 12000 11000 சொல்கிறாரு. வேலை தான் குண்டக மண்டக்க சொல்கிறாங்க. இது எல்லாமே குட்டி ஒன்று 10000 10000 சொல்கிறாப்புல. இது புருவை, பல் சேர்ந்த புருவை. இது எல்லாமே பொட்டு குட்டி தான். பல் சேர்ந்த புருவோடது இது ஃபுல்லாமே பொட்டு குட்டி தான். சோடி 8000 கேட்குறாப்புல. இது விலை வைக்கல, எல்லாப்படியும் விலை வைக்க முடியாதுல்ல. நம்ம தேவைப்படும், நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா விலை வைக்கலாம். சும்மா சும்மா விலை வச்சுட்டு போக முடியாது, அது நல்லா இருக்காது. இது எல்லாமே நாட்டுக்குட்டி தான். கறி மதிப்புக்கு 1 கிலோ 5.5 கிலோ இருக்கும். இது எல்லாமே 8000 பொட்டுக்குட்டி. இதுவும் சென்னைக்காரங்க வாங்கிட்டாங்க. வந்து குட்டிகளை அடி முடியுமா வாங்கிட்டு இருக்காங்க. ஈச்சர் வண்டியாக வந்துட்டு இருக்கு. இது ஜோடி 17000 வாங்கியிருக்காங்க. பொட்டு கறி மதிப்புக்கு 13 கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. குட்டி நல்லா வழுக்க, உடனே அறுத்துடணும். நான் அவங்களுக்கு கட்டும். இங்கே வர்றது யாவரிகளாக மொத்த யாவரிகள். குட்டி அப்படி கொண்டு போய் அப்படி முழியடையாக உரித்து உடனே விற்பனை பண்ணியிருக்காங்க. நம்ம குட்டிகளை போட்டு வச்சு ஒரு 50 குட்டி 60 குட்டி வாங்குகிறோம். இதை போட்டு வச்சு ஒரு வாரம் இருக்கேன்னா கூட குட்டி பத்தும். அவன் கொண்டு போய் ஒரே நாளாக லாப நஷ்டம் பார்த்துருந்தாங்க. அந்த மாதிரிங்கும் போது 10 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும், நஷ்டம் வராது. ஆனால் இந்த காட்டுக்குட்டி ஃபுல்லாமே நல்லா இடம் இருக்கும். இது எல்லாமே பொட்டுக்குட்டி தான். ஜோடி 8 ரூபா கேட்குறாப்புல. 7 ரூபாய் நாங்கள் கேட்டாச்சு ஒரு கறி கடைக்கு, கொடுக்க மாட்டேக்காப்புல. இது ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி, நல்லா இடம் இருக்கும். குட்டி ஃபுல்லாம் நல்லா இருக்கும். இப்படியே பாருங்கள், நல்ல முதுவை, நல்ல பால் கூறு குட்டியாக இருக்குது. நல்ல சத்தான குட்டி. புருவையும் கிடக்கு, கடாயும் கிடக்கும், புருவையும் கிடக்கும். இலசில அதெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது. இல்லை குட்டியை கேட்காதான் சொல்லுவான். இந்த குட்டிகள் ஃபுல்லாமே பெயிண்ட் வைக்காங்க பார்க்குறீங்களா. ஏன்னா வந்து மொத்தம் வந்து ஈச்சர் 3 வண்டிக்கு மேலே வருது சென்னைக்கு கொண்டு போகிறாங்க. இங்கேருந்து இந்த குட்டிகள் வந்து மார்க்கிங் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மார்க்கிங். பச்சை அடித்தா ஒரு மார்க்கிங்கு, ப்ளூ கலர் ஒரு ஆளுக்கு, அதுக்கப்புறம் எல்லோ கலரு, அடுத்து ஒரு ரெட்டு. மொத்தம் 4-5 கடைகளுக்கு குட்டி போயிட்டுருக்கு. குட்டி ஏற்றுறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ தெளிவாக குட்டிகளை சூப்பராக மேலே ஏற்றுவாங்க. ஃபுல்லாக மயிலம்பாடி தான். நல்ல தரமான குட்டிகள் தான். ஜோடி 15000 16000 தெரில. ஒட்டு கறிமதி 12 கிலோ. நல்ல சரக்கு தெளிவாக இருக்குது. நல்லா அறுப்புக்கு இருக்குது. எதுக்கு நாள் வளர்ப்பு எதுக்கு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி நல்ல ஜாதி குட்டிகள் தான். குட்டிகளை பெயிண்ட் அடித்து அடித்து குட்டியில் மேலே ஏற்றிடுவாங்க. அதை மேலே வேலை பார்க்குறவங்க ரொம்ப சூப்பராக வேலை பார்ப்பாங்க. ஒரு 4 பேர் இருக்காங்க. குட்டியில் ஒரு ஆள் பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு ஆள் மேலே தூக்குறது, 2 பேர் வண்டிகள் உள்ளே இருந்துக்கிட்டு குட்டியை ஃபுல்லாக உள்ளே போடுறது, குட்டிக்குள்ளே போய் கிளச்சி விட்டு குட்டிகளை உள்ளே தள்ளுறது. ரொம்ப தெளிவாக வேலை பார்ப்பாங்க. ஏன்னா குட்டி அவ்வளோ லாங்கில் போய் போகுது. அதனால் எல்லாமே மயிலம்பாடி தான். அதில் வயசு உள்ள குட்டிகள் தான். நம்ம கறிக்கடை வச்சுருக்கோம். நம்மளுக்கு குட்டிகள் அதிகமாக தேவைப்படுது. குட்டி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே லிங்க்கில் இருக்கும். கண்டிப்பாக குட்டி வச்சுருக்கவங்க நம்ம வாட்ஸ்அப் குட்டிகளை அனுப்புங்க. கண்டிப்பாக நமக்கு எடுத்து விடும். இல்லை வெளியே கடைகளுக்கும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ஃபுல்லாமே புருவை, பல் சேர்ந்த புருவை, இளம்புருவையும் கிடக்கு. இந்த மாதிரி குட்டிகள் வந்து குழப்பி குழப்பி விட போய் தான் விளை வைக்க முடியல, கணிக்க முடியல. குட்டி ஃபுல்லாமே சந்தையில் நோய்க்குட்டிகள் அதிகமாக வந்திருக்கு. நோய்க்குட்டிகள்லாம் ஃபுல்லாக வாய்க்கானதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது நம்ம குணப்படுத்திடலாம். அதுக்கு ஸ்ப்ரே இருக்குது. அந்த புண்ணு வாய் புண்ணு கடிக்கிற ஸ்ப்ரே இருக்குது. அதுபோக சத்து டானி கொடுக்கணும். அதுபோக வந்து 2 இன்ஜெக்ஷன் இருக்குது. அதை கரெக்டாக காலையில் போட்டுவிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிரும். உங்களுக்கு சத்து டானி கொடுக்கும்போதே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த வாயில் புண்ணுன்னு இருந்தால் கூட அந்த பசிக்கு திங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வாய் புண்ணுக்கு ஸ்ப்ரே இருக்குது. ஸ்ப்ரே அடித்தாலும் ஓரளவுக்கு டக்குன்னு குணமாயிரும். உங்களுக்கு கண்டிப்பாக அது நிறைய பேர் வீடியோ கேட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு நாளைக்கு நான் நாளை கழிச்சு கண்டிப்பாக அந்த வாய்க்கான கால்கானைக்குள்ள ஊசியை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம சைடு அந்தளவுக்கு வாய்க்கான கால்கானம் வரலை, அதனால வீடியோ சரியாக போடலை. இல்லை கண்டிப்பாக எப்போவுமே போட்டிருப்பேன்.
நமக்கு கம்மியாக ஒன்று ரெண்டு வரும், அது நாங்கள் உடனே கடைக்கு எடுத்துருவோம். அதிகமாக வந்துருச்சுனா தான் நாங்கள் அடுத்து ரெகுலராக ஊசி போட வேண்டியிருக்கோம். இந்த குட்டி எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். இதில் மொத்தம் வந்து எத்தனை குட்டி, 28 குட்டி, ஜோடி 13,000, ஒட்டு கறி மதிப்புக்கு 11 கிலோ 10.5 கிலோ இருக்கும். குட்டி கொஞ்சம் வாடல் தான், அறுப்புக்கு நல்ல குட்டி. அறுப்புக்கு வளர்ப்புக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வளர்ப்புக்கு தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். சரி, எங்களுக்கு ஆணையே வரல சந்தையில் கொண்டு வந்து. இப்போ 2-3 குட்டிகளுக்கு, இந்த குட்டி வந்த குட்டிகளுக்கு ஆணை, அதை நாங்கள் கடைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தம் 28 குட்டி, எல்லாமே கிடாய் தான். ஆனால் குட்டிகள் நல்லா வயசு இருக்குது, ஆனால் வளர்ப்பு இல்லை. தீவனம்லாம் ரொம்ப கம்மியாக மட்டும் வளர்த்துருக்காப்புல. இந்த யாரும் இந்த குட்டியில் வாங்கி 20 நாள் ஆச்சான். நாங்கள் வந்து கூட எடுத்துன்னு சொல்லிட்டு அப்போ ஒன்றும் தெரியல. குட்டிகள் மழை பெஞ்சு இறங்கி வைக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு குட்டியில் அப்புறம் வத்தி பூச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நல்ல வயசு, உங்களை குட்டி பார்த்தாலே தெரியும்ல கொம்பு. இந்த வயசுக்குள்ள கொம்புல ஒரு கொம்பு இருக்குது, கொஞ்சம் வாடல், அவ்வளோதான். குட்டிலாம் நல்ல குட்டி, அறுப்புக்கு சூப்பர் குட்டி, வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி. இது ஃபுல்லாகவே பொட்டு குட்டிகள் தான். ரெண்டு பொட்டு குட்டி, ரெண்டு மயிலம்படி கிடக்கு, இதுக்கு அடுத்த ராக்கு. ஃபுல்லாகவே பொட்டு குட்டி, கிடாயும் கிடக்கு, புருவையும் கிடக்கு. இதுவும் குட்டி வாடல் தான். இந்த டைத்த குட்டி எல்லாமே வாடலாக தான் இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சு உங்களுக்கு பனி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குட்டியெல்லாம் ஏற அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது. நீர் சத்து இருந்தால் தான் குட்டி, அந்த தோரணை, அந்த அடைப்பு எல்லாமே வரும். அந்த குட்டியில் அடைப்பு சுமாராக தான் இருக்குது. இந்த குட்டி விற்பனை ஆகிடுச்சு, ஜோடி 14,000 ரூபான்ட்டு. ஒட்டுக்கு 10.5 கிலோ 11 கிலோ கறி இருக்கும். இது ஃபுல்லாக மயிலம்பாடி குட்டியில் நம்ம வாங்கினோம்ல 13,000 ரூபாய்க்கு குட்டியில் எண்ணுறோம். நான் சந்தையில் எப்பவுமே குட்டியில் வாங்கணும்னு எண்ணிடணும். ஏன்னு சொல்ல வரணும், இப்போ நம்ம வந்து 28 குட்டின்னு சொல்கிறாப்புல, நம்ம என்ன போய்ட்டோம், 25 குட்டி தான் இருந்துச்சுன்னா டக்குன்னு 3 சின்ன குட்டி தூக்கி போட்டக்கூடாது பக்கத்தில் வாங்கி. அதனால் குட்டியை முடிச்சிட்டோம்னா அப்படியே எண்ணிடணும். இன்னொன்று முடிஞ்சால் முதல்ல வந்து அந்த கட்டிங்ஸை போட்டுவிட்டாலும் நம்ம பயப்படாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் எண்ணியை விட்டுட்டு போய்ட்டோம் அவ்வளோ ஏமாற்றம் நாங்கள் தெளிவாக தான் இருப்பாங்க. ஏன்னா யார் நட்டப்பட்டுறக்கூடாதுனால கரெக்டாக தான் இருப்பாங்க வியாபாரி மரணம். முடிஞ்ச வரைக்கும் குட்டியில் வாங்கிட்டீங்கன்னா துப்புறம் எண்ணிருங்க, சோம்பேறி படாமல். சந்தையில் பொறுத்தவரை எங்கள் குட்டி வேணால் ஃபுல்லாக எண்ணிருக்கேன். டக்குனு ஒரு குட்டி குறையலாம், ஒரு குட்டி கூடலாம். அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி கூடுது, ஒரு குட்டி குறையுதுன்னா மனசு தான் வந்துடும். அதனால் இருக்கும்போதே டக்குன்னு பேசி குட்டி கூடவோ குறையோ எண்ணி விட்டுட்டு போயிருங்க. எந்த ஒரு ஈஸியாக ஒன்று ரெண்டு குட்டி அப்படி இழுத்து இழுத்து விட்டோம், அதுக்கப்புறம் ஒன்றுனா போக ஆரம்பிச்சோம். ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ஒரு 5-6 குட்டி தான் பத்துறது கஷ்டம். இது எல்லாமே சிறுவலிபுத்தூரில் உள்ள குட்டிகள் தான். அங்கேருந்து வியாபாரியை கொண்டு வந்திருக்காப்புல, கொண்டு வந்து எட்டி சந்தையை கொண்டு வந்து இப்போ நம்மகிட்ட வந்துருக்காப்புல. இந்த குட்டி இப்போ நம்ம திருநெல்வேலி கொண்டு போகிறோம். இங்கேருந்து என்கிட்டருந்து இப்போ எந்த டிஸ்ட்ரிக் போக போகுதுன்னு தெரில. இப்படி அருமையான குட்டி, நல்ல குட்டிகள், அடப்பா வளர்ப்பு சூப்பர் குட்டி. குட்டி நல்லா இருக்கு, காயும் கிடக்கு, புருவையும் கிடக்கு. புருவை தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது அறுப்புக்கு நல்லாயிருக்கும். குட்டி போகிற நல்ல இலசு, நீங்கள் அறுப்புக்கு நினச்சதோட 1 கிலோ கூட தான் இருக்கும். ஒட்டுக்கு என் மதிப்புக்கு 8 கிலோ இருக்கணும். குட்டி நல்ல அடப்பான குட்டிகள் தான். குட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கூரான குட்டிகள் தான். நான் புது புருவு அதிகமாக இருக்கிறனால வேண்டான்னு ஒதுங்கிட்டேன். ஆனால் குட்டி வித்துருச்சு. நான் ஒதுங்கினதுக்கப்புறம் 2-3 ஹவர் எவ்வளோ வச்சாங்க, வித்துருச்சு. நல்ல குட்டிகள் தான், அறுப்புக்கு எதுக்குனாலும் வச்சுக்கலாம். நான் புரியலை மட்டும் அறுத்துட்டு மிச்ச குட்டியில் வளர்ப்பு போட்டுக்கலான்னு பார்த்தோம். அது அதிகமாக இருக்கிறனால ஒப்பேறாதுன்னு சொல்லிட்டு தூரம் ஒதுங்கிட்டோம். நல்ல நல்ல ஆட்டு குட்டிகள் தான், குட்டி எல்லாமே நல்ல ஒரிஜினல் ஆட்டு குட்டிகள் தான். சரி, இதுக்கப்புறம் அடுத்த குட்டிகளை பார்ப்போம். இது எல்லாமே மயிலம்பாடி தான். அப்போல ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருந்தேன், அந்த சென்னைக்காரங்க குட்டி வாங்கியிருக்காங்க சொன்னோம். அந்த குட்டிகள் தான் அந்த குட்டி எல்லாமே. சரி, 15,000 ரூபா 16,000 ரூபா சொன்னாங்க. சரியாக வேலை தெரியல, அப்படி தான் சொன்னாங்க. நான் வரது முன்னாடி குட்டி தீர்ந்துருச்சு. குட்டி 7 மணி அந்த டேட்டில் தான் வந்துச்சு, ஈவினிங் டே 7 மணிக்கு வந்துச்சு. குட்டி நல்லா ஜாதி குட்டிகள் தான், நல்லா அறுப்புக்கும் நல்ல குட்டிகள் தான்.
ஆனால் அந்த சந்தையில் விலை விட்டு தர மாட்டேங்கிறாங்க. நல்ல விட வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி, நல்ல ஜாதி குட்டி தான். அதே இப்போ அறுப்பு வாங்கிட்டாங்க, மொத்தமாக அறுப்பு வாங்கி கொண்டு போயிட்டாங்க. எல்லா ஊடையும் அவ்வாட் ஆசை போட்டு நீக்கி ரொம்ப அருமையாக இருக்குது ஊட்டிகள்லாம். ஃபுல்லாமே கையில் நீங்கள் சந்தைக்கு நைட் சந்தெல்லாம் வரதமாக இருந்தால் ஃபுல்லாக டார்ச் அடி கொண்டு வந்துருங்க. ஆனால் குட்டி ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், டார்ச் அடி அடித்து பார்த்து வெயிட்டு பார்த்தா குட்டியில் வாங்க முடியும். டார்ச் லைட்டு, பெட்ஷீட்டு, சின்ன தார்பாய். ஏன்னா கண்டிப்பாக சந்தையில் வந்து அந்த சாயந்தரம் 6 to 10 வரைக்கும் குட்டி வரும், அதுக்கப்புறம் 4-5 மணி குட்டி வராது. நீங்கள் ஓரமாக நாங்கள் உட்காந்து குடிச்சு குட்டி தகங்க முடியாது. ஒரு பெட்ஷீட் இருந்தால் போய் படுத்துக்கலாம். நாங்களாம் அப்படி தான் போய் படுத்து ரோடு ரோடாக கடை கடையாக படுத்து தான் எந்திக்கிறோம். அங்கனக்குள்ளே வேறு வழி இல்லை, கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் நமக்கு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஃபுல்லாமே இரு ஃப்ளாட்டு, நாடும் மயிலம்படி கிராஸு. இது வந்து அறுப்புக்கு தான் ஆகும், வளர்ப்புக்கெலாம் ஆகாது. குட்டி நெட்டு உயர வராது. மறுபடி அறுப்புக்கு நல்ல இடம் இருக்கும், நம்ம நினச்சதோட இடம் கூட இருக்கும். குட்டி நல்ல குட்டிகள் தான் அறுப்புக்கு. இது எல்லாமே பொட்டு குட்டிகள் தான், கலர் சுமார் தான், கலர் அந்தளவுக்கு திக்காக இல்லை. நான் வளர்ப்புக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு திக்கு கூட கூட உங்களுக்கு ரேட்டும் கூடும். இது ஓரளவு கலர் சுமாராக தான் இருக்குது, ஓரளவு அடித்து வாங்கலாம். வளர்ப்பு கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு வளர்ப்புக்கு குட்டிகள் தேவை பண்ணைகளுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சந்தைக்கு வந்தாலும் நான் நேரடியாக குட்டியில் அடித்து வாங்கி தரோம். அப்படி இல்லை குட்டி வீடியோ மட்டும் சென்ட் பண்ணுங்கள், விலையை சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு குட்டியை அப்படினாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளர்ப்பு குட்டி, கறிக்கடைக்கு குட்டி, எல்லா தரத்துலையும் குட்டிகள் வாங்கி கொடுத்து ஏற்றிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக சொல்லுங்கள், எதுனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக எவ்வளோ முடியுமோ எங்களுக்கு எப்படி குட்டிகளை விலைக்கு வாங்குவோமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வாங்கி தருவோம், உங்களையும் நஷ்டப்படுத்த மாட்டோம். இது இதுவும் ஃபுல்லாகவே பொட்டு குட்டிகள் தான். இது ஜோடி 8500 சொல்கிறாப்புல. குட்டிகளை ஏற்றிக்கிட்டுருக்காங்க ஈச்சர் வண்டியில், சென்னை தான் குட்டிகள் போது ஏற்றிக்கிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஈச்சர் வண்டி, இல்லை லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. மொத்தம் வந்து இந்த 3 அடுத்து இருக்குது, இதெல்லாம் வெளியே நிற்குதா. இந்த குட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 குட்டியோ 12 குட்டியோ நினைக்கிறேன். கறிமதிப்பு ஒட்டுக்கு 22 கிலோ குறையாமல் இருக்கும். நல்லா அடப்பு, 20 கிலோ விடாது குட்டி. ஆனால் நல்லா அடப்பு, நல்ல மேனி குட்டி, நல்ல உயரம். ஆனால் ஒரு யாவர் 23 ரூபாய்க்கு விலை வச்சுட்டாப்புல. நாங்கள் 21 ரூபாய்க்கு கேட்டோம், 23 ரூபாய்க்கு விலை வச்சுட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன விலை தீர்ந்துச்சுன்னு தெரியல, நாங்கள் ஒதுங்கிட்டோம் ரேட் அதிகமானோட. இது வெள்ளாடு, இது நம்ம தம்பி தான், நம்ம கூட வந்த தம்பி தான். இது கன்னியாடு, குட்டி வந்து 12000 ரூபா சொல்கிறாப்ப. இந்த சந்திர வெள்ளாடு ரேட்டில் வந்து ஜாஸ்தியாக சொல்லுவாங்க, ஆனால் குட்டி நல்லா ஜாதியாக இருக்கும், நல்ல உயரம் தரமாக நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக பொட்டு குட்டி தான், பொடி குட்டி. இது தாய் குட்டியும் சேர்த்து 15000 ரூபா கேட்குறாப்ப. தாய் குட்டி சேர்த்து, தாய் 2 புள்ளு. அந்த காட்டு குட்டியில் எல்லாமே 2 உயரம் வரும். நீங்கள் ப்ரீட் பண்ணுறதுக்கு குட்டியை வளர்க்குறீங்களா, இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு குட்டி நல்லா 2 உயரம் வரும், உங்களுக்கு வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். இந்த 2 குட்டியும் சேர்த்து 27000 கேட்குறாப்புல. நல்ல தரமான குட்டிகள் தான் எல்லாமே. சந்தை இருட்டு, லைட்டிங் இருக்கிற இடத்துல நல்லா வெளிச்சமாக இருக்கும். லைட்டிங் இருக்கிற இடத்துல செல்லில் ஃப்ளாக்ஸில் தான், ஃப்ளாஷில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ குட்டியெலாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. இது எல்லாம் மிக்சிங்கில் கிடக்கு, கோடி குட்டி பாருங்க குட்டி எல்லாமே கிடக்கு. வளர்ப்பு வாங்கலாம் வாங்கிக்கலாம், அறுப்புங்களாம் வாங்கிக்கலாம், எல்லா தரத்துலையும் கிடக்கு. குட்டியெல்லாம் நல்லா அடப்பாக குட்டி இதில் ஒன்று போல விட்டுருக்காங்க. இதெல்லாம் குட்டி ஒன்று 15000 ரூபா சொல்கிறாப்புல. குட்டி ஒன்று 15000 15000 மொத்தமாக வேணால் குறைச்சி தருவாங்க. குட்டி எல்லாமே நல்லா வளர்ப்பாக இருக்குது, நல்லா தெளிவாகவும் இருக்குது சரக்கு. குட்டியில் வாங்கும்போது சந்தில் எப்போவுமே குட்டியில் வாங்கும்போது நமக்கு ஒரு குட்டி பிடிச்சிருச்சுன்னா அது கண்டு வாய் சளி இருக்கான்னு மூக்கில் பாருங்கள், பேக்கில் கழிச்சல் இருக்கான்னு பாருங்கள் பின்னாடி சைடு, இந்த மாதிரி எல்லாமே சுற்றி பார்த்து குட்டியில் வாங்குங்க. தெளிவாக இருக்கா என்ன அதுன்னு
புதுசாக கண்டிப்பாக வந்து வழக்க தெரிஞ்சு இதெல்லாம் பார்ப்பாங்க. புதுசாக உள்ளவங்களுக்கு வந்து அந்த டிப்ஸ் சொல்கிறேன், புதுசாக சந்தையில் குட்டியில் வாங்குறவங்கெல்லாம் கண்டிப்பாக குட்டி வந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க. அது மாதிரி நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க சந்தையில் குட்டியில் வாங்குறீங்கன்னா உடனே உங்கள் குட்டியோட சேர்த்து விட்டுற வேண்டாம். இது ஒரு நாலஞ்சு நாளைக்கு தனியாக விட்டு ஏற வச்சு இதோட இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் குட்டியோட சேர்த்து விடுங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டிகளுக்கு எந்த நோய் இது வந்துடாமல் இதெல்லாமே கன்னியானு தான் பெருசு சிறுசு எல்லா தரத்துலேயும் கிடக்கு. நல்ல தரமான ஆடுகள் தான், நல்ல ஜாதி, நல்ல குட்டி பார்க்குறதுக்கு நல்லா பாருங்கள், மூஞ்சில் அழகாக இருக்குது அந்த கோடு. வீட்டு எல்லாமே நல்லா தெரிதா இருட்டாக இருக்குது, உள்ளத்தான் எடுக்க முடியுது. பொடி வீட்லாம் விலை கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொடி வீட்லாம் 7000 8000 இந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த கேடாக விலை சொல்லுவாங்க. குட்டி 15000 ரூபா சொல்கிறா பார்த்த குட்டியை, அது குட்டி வந்து நல்ல இல வளர்ப்பு இருக்கு. அது பல் போட குட்டி கேட்டால் 14 ரூபா கேட்குறாப்ப, எவ்வளோ எவ்வளோ சொன்னாலும் அந்த 2000 ரூபா ஒரு 1000 ரூபா டிஃப்ரெண்ட் எல்லாம் குறப்பாங்க, அதோட ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்ல குடிக்க மாட்டாங்க. முன்னாடி சந்தையில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ஒருத்த மட்டும் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கும் எனக்கு முன்னாடி அப்படியே செல்லாக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு யூடியூப் சேனல் அதிகமாகிடுச்சு, ரொம்ப சந்தோஷம்தாங்க. நல்லா யூடியூப் சேனல் வச்சு வளர்ந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் கண்டிப்பாக, நல்லா இப்போ மக்களுக்கும் நல்லா பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி எல்லோரும் வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி அந்தந்த ஊரில் பார்த்துக்கிட்றாங்க, ரொம்ப சந்தோஷம். யூடியூப் சேனல் நாளுக்கெல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு, கண்டிப்பாக வர எல்லா யூடியூப் சேனல் சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது ஃபுல்லாமே மயிலம்பாடி, இது அறுப்புக்கு தான் ஆகும், இருப்புலாட்டு தான், நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடிலாம் கிடையாது. இது கன்னியாடு, குட்டி ஒன்று 13000 ரூபா சொல்கிறாப்புல, குறைச்சி வாங்கலாம். மொத்தம் ரெண்டு ஆடு வச்சுருக்காப்புல இவர், இது ரெண்டு பேரில் ஒன்று போல் ஒரே தரம், ஒரே வயசு குட்டி எல்லாமே. இந்த குட்டிகளுக்கெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், ஒரு 28 குட்டி, ஒரு 18 குட்டி, அந்த முன்னாடி ஒரு லோடு போயிட்டு, ஒரு 40 குட்டி ஒரு லோடு போயிட்டு, இது ரெண்டாவது வண்டி. குட்டியெல்லாம் அந்தந்த குட்டிக்காரங்களுக்குலாம் வந்து ஏற்றி அவங்க குட்டியை பிடிச்சி ஏற்றிட்டுருக்காங்க. மொத்தத்தில் 46 குட்டி ஏற்றுறோம் கீழே மேலேயும். ஓரளவு விடுஞ்சிருச்சு, மணி வந்து 5 மணி இருக்கும் நினைக்கிறேன், 4:30 மணி 5 மணி இருக்கும். வந்துட்டு தான் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் சந்தைக்குள்ளே, இல்லாட்டா இன்னும் ஒரு 1:30 போச்சுன்னா வண்டியே எடுக்க முடியாது. அப்புறம் 10-11 மணி தான் குட்டி ஏற்றி அனுப்ப முடியும். எடுத்து அனுப்பிட்டோம்னா அடுத்து நம்ம ஃப்ரீயாக அடுத்து குட்டியில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், அடுத்து வேலை குட்டியில் வேலை என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் குட்டிகளோட கூட தான் கிடக்கணும். எல்லாம் நல்லா ஒரே தரம் தான் குட்டிகள், நல்ல தரமான குட்டிகள் தான். ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அவங்கள பிடிச்சி பிடிச்சி நாங்கள் ஏற்றிக்கிட்டே இருப்போம். இல்லை குட்டி சந்தை விடிஞ்சிருச்சு, டைமிங் பார்த்தோன்னா ஒரு 7:30 7 மணி இருக்கும். இதெல்லாம் ஜோடி 8000 சொல்கிறாப்புல, ஒட்டு கறி மதிப்புக்கு 6 கிலோ இருக்கும்.
வீட்டில் மயிலை மடி நம்ம நைட்டே கேட்டோம் தரல குட்டி வெளியே இல்லை இன்னும் கிடக்குது. அந்த நைட்டு விற்கிற வியாபாரம் ஒரு வியாபாரம், அந்த நைட்டு ஒரு 4 மணி வரைக்கும் ஒரு வியாபாரம் நடக்கும், அது ஒரு வியாபாரம் சூடாக இருக்கும். இது எல்லாமே பொட்டுக்குட்டிகள் தான், இது ஃபுல்லாமே வாங்கிட்டாங்க சென்னைக்காரங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் நல்ல லைஃப் பசம் ஐஃபான்.